வணக்கம் நண்பா, என்னுடைய சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு நன்றி. அப்போ இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு தேங்க்யூ. ஏன்னா உங்களால் தான் என்னால் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்கலான்னு யோசித்தோன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பொழுது போகணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கலான்னு யோசிச்சப்போ தான், நம்ம போன டைம் ஒரு ட்ரைபேட் பண்ணி வந்தோம். அந்த ட்ரைபேட் எப்படி பண்ணுறதுன்னு, இதான் அந்த ட்ரைபேடு. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு இது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அப்போ வந்து இதில் மொபைல் மட்டும்தான் செட் பண்ணுறப்பில் கொடுத்துருந்தோம் போன வீடியோவில். இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு கேமரா கிடச்சிருக்கு. அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா சோனி 6 ஆப்டிக்கல் ஜூம் 20 மெகா பிக்சல். இந்த கேமரா வந்து நம்ம கையில் கிடச்சது. இதில் வந்து ட்ரைபேட் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வந்து நெட்டு வந்து போடுறாப்புல இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த கேமராவை நம்ம ட்ரைபேடில் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ட்ரைபேடு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, இவன் ஏன் நெட்டெல்லாம் போட்டு வீணாக இது பண்ணிட்டு இருக்கான், ஒரு பிளாஸ்டிக் கம்மை போட்டு வாங்கி ஒட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வைப்பீங்க. நான் இதை ஆரம்பத்துலேயே நினச்சது கேமராவுக்கும் சேர்த்தே செஞ்சிடலாம். இப்போ வந்து மொபைலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலே, இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மொபைலே பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ செட் பண்ணிட்டேன், எந்த மூமெண்ட்டும் இல்லை, நீங்களே பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னா கம்ஃபர்ட்டாக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கேமரா எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்கா, இந்த வாட்டர் கேனை வந்து கழட்டிட வேண்டியது தான். முதல்ல இந்த ட்ரைபாடோட இந்த மேல் வாட்டர் கேனை மட்டும் கழட்டி நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா மொபைல் செட் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ கேமரா செட் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து இது வந்து தேவைப்படாது, இது பத்திரமா வச்சுக்கணும். இப்போ வந்து சோனி கேமரா வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டாக இதில் வந்து ட்ரைபேடை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சோனி கேமராவை பற்றி நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் என்னென்னு. இந்த கேமரா வந்து இந்த ஹோல் வந்து இந்த நெட்டில், இந்த ஹோல் வந்து இந்த நெட்டில் செட் ஆகணும் எப்படின்னு பாருங்கள். அந்த நெட்டோட பாயிண்டில் வந்து நம்ம வந்து கேமரா வந்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணும், ரொட்டேட் பண்ணி நார்மல் நெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறப்பில் ரொட்டேட் பண்ணிட்டோன்னா இது வந்து டைட்டாக செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக செட் ஆகிடுச்சு, இந்த எட்ஜு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, அதனால் கேமரா வந்து டைட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ட்ரைபேடு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகியிருக்குன்னு. இப்போ வந்து நம்ம கேமராவை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு, கேமரா வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகியிருக்கு. இப்போ வந்து ஃபோன் வந்து மொபைல் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாததால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாத போல தெரியும். ஆனால் நம்ம கேமரா வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ஏன்டாயும் தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு யோசிச்சிங்கன்னா வச்சுக்கி, இப்போ வந்து நார்மலாக எடுக்கிற பிக்குக்கும் ஏதாவது ஒரு சின்ன ட்ரைபேடாவது வச்சு எடுக்கிற பிக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக பிக்ஸு வீடியோஸ் எடுக்கும்போது லைட்டாவது ஷேக் ஆகிடும். ஷேக் ஆனால் நம்மளோட படங்கள், நம்ம ஃபோட்டோஸ் எதுவுமே சரியாக வராது. இப்போ ஏதாவது ஒரு பேலன்ஸோட ட்ரைபேடே ஏதாவது வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வீடியோவோ நம்ம செட் பண்ணுற லொக்கேஷனோ எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதனால தான் ஏதாவது ஒரு ட்ரைபேடு வச்சு எடுக்கிறது. ட்ரைபேடு இல்லைன்னா நம்ம இது போல் செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்
இப்போ வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சாப்புல செஞ்சுருக்கேன். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அல்லது நம்ம சேனலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஃபீட்பேக் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்போ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்போ வந்து வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ், அண்ட் கீப் வாட்சிங் மை சேனல்.